வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல வந்து ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்ல என்னுடைய சீரியல் நம்பர் அப்படிங்கிற ஒரு காலம் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா 1, 2, 3, 4 எப்படி இன்கிரிமெண்ட் ஆகுறது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம், ஒவ்வொரு டைமும் நம்பர்ஸ் வந்து நார்மலா இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். அதை வந்து சிஸ்டமே பண்ற அளவுக்கு எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப வந்து புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் வந்து T2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா சீரியல் நம்பர் ஆர் ஐடி அப்படின்னு நான் செட் பண்றேன். ஸோ ஐடி கண்டிப்பா வந்து இன்கிரிமெண்ட் ஆக போகுதுன்னா 1, 2, 3 வந்து நம்பர் வந்து 1, 1 இன்கிரிமெண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக இண்டிஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீவேர்டை நம்ம இங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்படி ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் யூனிக்கான டேட்டா. 1 to 100 வரை நீங்க நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 50ங்கிறது யூனிக்கான டேட்டா. ஏன்னா 50ங்கிறது 2 தடவை இருக்காது, 20 அப்படிங்கிறது 2 தடவை இருக்காது. ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸும் யூனிக்கான நம்பர்ஸ்ங்கிறதுனால இந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகணும்னா பிரைமரி கீயா அதை வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. பிரைமரி கீயா செட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகுறதுக்கு மட்டும் பின்னாடி வேணா வேற டேபிள்ல ரெஃபர் பண்றதுக்காகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க வந்து இந்த டேட்டா யூனிக்கா இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து இதை வந்து நம்ம பிரைமரி கீயா அசைன் பண்ணணும். ஸோ ஐடின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நேம் வந்து வேர்கார் 30 அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கிரியேட் பண்ணிட்டு என்னுடைய பிரைமரி கீயா ஐடியும் நான் சொல்லிடுறேன். ஸோ பிரைமரி கீ ஐடி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஐடியும் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா டிஸ்கிரைப் T2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் நான் காமிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் காமிக்கும் போது நமக்கு என்ன இருக்குன்னா நேம்ல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இது நாட் நல். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இன்னும் ஒண்ணு கீ வந்து பாத்தீங்கன்னா இன்டிஜர்ல வந்து பிரைமரி கீ அப்படிங்கிறது செட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஏரியால ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு கீ வந்து பிரைமரி கீயை நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடிக்கு எந்த வேல்யூவும் கொடுக்க போறது இல்லை, நேம் அப்படிங்கிற காலத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேல்யூ கொடுக்க போறோம். ஸோ இன்சர்ட் கொரி யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு டேபிளோட நேம் வந்து T2. ஸோ நேம்ங்கிற காலமுக்கு முன்னாடி நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். அதனால காலம் கண்டிப்பா இங்க ரெஃபரன்ஸா கொடுக்கணும். ஸோ நேம் அப்படிங்கிற இந்த காலம் நேம் சொல்லிட்டு உங்களுடைய வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். நான் வேல்யூஸ் வந்து குகன் அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு கொரிய எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் T2 அப்படிங்கிற இந்த கொரிய ரன் பண்ணி பாக்குறேன். நான் வந்து இந்த இன்சர்ட் பண்ணது நேம்ங்கிறது ஒரே ஒரு நேம் மட்டும் தான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஐடியை நான் இன்சர்ட் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து 1 அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்றேன், இந்த இடத்துக்கு 100 அப்படின்னு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்றேன். இப்ப பாருங்க மறுபடியும் செலக்ட் கொரிய ரன் பண்ணி பார்ப்போம், ஆட்டோமேட்டிக்கா 2 அப்படிங்கிறது இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு டேபிள்ல எனக்கு ரெக்கார்ட்ஸ் 1 by 1 இன்சர்ட் ஆயிட்டே வரும்போது எனக்கு டேபிள்ல இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பரோ ஐடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஆட்டோ இன்கிரிமெண்ட் பிரைமரி கீயா வந்து என்ன செட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல வந்து யூனிக் டிஃபால்ட் அப்படிங்கிற கீவேர்டு எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.